இந்தியா கிட்ட 16 SSK எனப்படும் அட்டாக் சப்மரைன் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. 4 ஜெர்மன் வடிவமைப்பு, 8 சோவியத் வடிவமைப்பு மற்றும் இப்ப புதுசா வாங்கியிருக்கிற 6 பிரெஞ்சு வடிவமைப்பு. இதுவரைக்கும் 8 நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணியிருக்கோம். இப்போ P75 என்ற ஒரு திட்டத்துல 6 நீர்மூழ்கி கப்பல்களை வெளிநாட்டு டிசைனை வாங்கி அதை இந்தியால உற்பத்தி பண்ண போறாங்க. நம்ம கிட்ட 6000 டன் எடை கொண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா வெறும் 2000 டன் அளவிற்கான டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பலுக்கான வடிவமைப்பு இதுவரைக்கும் இல்ல. இந்தியாவிற்கான சொந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பை இந்தியாவுடைய டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் என்ற அமைப்பின் கீழே இருக்கிற சப்மரைன் டிசைன் குரூப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2030 இந்தியாவில் இந்திய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட சப்மரைனை உருவாக்க போறோம். அதற்கப்புறம் 12 நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய வடிவமைப்பிலேயே உற்பத்தி பண்ண போறாங்க. இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனல்ல இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க. இதற்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்டா இருக்கு.